பாட்டா போடலாம்ல மாரி பண்ணா எஃப்எம்ல என்ன நல்ல பாட்டு போடுறது நாங்க வந்து ஈஸியா ரோட்ல போயிட்டு இருக்கோம் பிஜிபி கோல்டன் பீச் வருது பிஜிபி கோல்டன் பீச் ஏன் இதுக்கு பேர் கோல்டன் பீச்சுக்கா பீச் கோல்டன் கலர்ல இருக்குமாமா அப்படியா ஓ லாஸ்ட் டைம் நான் அந்த பெப்பர் பீச் பார்த்த மாதிரியா A few moments later. இன்னைக்கு நாங்க ECR ரூட்டுக்கு வந்திருக்கோம். சும்மா அப்படியே வெளிய ஜாலியா வரலாம்னு சொல்லிட்டு. Oh my god! Wow! என்னது இது? Chicken biryani. Chicken biryani-ஆ? எவ்வளவுனா? 120. ஆ? 120. 120ஆ? சரி வா போலாம். அக்கா 120 ஆச்சு நாங்க வந்துட்டு மூங்கில் பிரியாணி வாங்க போறோம் அண்ணா இந்த இதோட தாங்கண்ணா நாங்க வந்துட்டு ஆக்சுவலா இவங்க வந்து இதுல இருந்து தட்டி தான் தரேன்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா இதோட சேர்த்து வேணும்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபான்னு சொன்னாங்களா சரின்னு சேர்த்து வாங்க போறோம் என்ன சுத்தியா எந்த மூங்கில் பாக்ஸ் உனக்கு வேணும் செலக்ட் பண்ணு அதான் வேணும் அது உடனே ஆறிடுங்க நீங்க பாத்தீங்க ஒரு 10 நிமிஷம் ஆறிடும் அப்படியா மூங்கிலோட எடுத்து போனீங்கன்னா மூங்கில் சீக்கிரம் குளிர் தன்மை உடையது அதனால உடனே ஆறிடும் அது பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆ சரி சரிங்கண்ணா ஆ அண்ட்
காபி லவர் இது யார் கேட்டது இது உங்களுக்கானா என்னதுனா அது நீ ஏன் அதை சாப்பிட முடியல வேஃபரோட நாங்கள் வந்து ஈஸியாக போயிட்டு மூங்கில் தம் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் பாருங்க வாங்கும்போது பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் அன்பாக்சிங் அழகா வாழையில வச்சு கவர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு வாழையில கூட அந்த அண்ணா சாப்பிட்றது கொடுத்தாரு இதுவா நம்ம உள்ள வச்சது கிழிஞ்சிருச்சு அப்படி நல்லா தான் பாருங்க உள்ள எப்படி இருக்குண்ண கேக் கொட்டலாம் எண்ணி இருக்கு சொல்லி எரிஞ்சது இடிச்சு வேற தள்ளி எப்படி இருக்கு பாருங்க ஆனா வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க வீட்டுல வைக்கிற மாதிரி இல்லையாப்பா கட்டாயமா இல்ல நல்லா இருக்கு டேஸ்ட் ரொம்ப வேற மாதிரி இருக்கு பிரியாணி ஃப்ளேவர்லாம் இருக்கு பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு மேபி உள்ள வச்சு உங்க மறுபடியும் வந்து பாயில் பண்றதுனாலயான்னு தெரியல நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஈஸியா சைட் போனோம் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இந்த ரைத்தா பாருங்க இதோ கத்திரிக்காய் குழம்பு இருக்குல்ல அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்புறம் வெங்காயம் கொடுத்துருக்காங்க ஓகேவா எப்பவுமே வந்து கடையில் வாங்குற வெங்காயம் சாப்பிடாதீங்க நீங்கள் குழம்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ரைத்தா கை பச்சடி எதுவுமே கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டில் வெட்டி சாப்பிடுங்க